இன்றைக்கி நம்ம பீட்ரூட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்ன தேவையான வெங்காயம், கருகப்பில், வரமிளகா, பீட்ரூட் துருவுனது இவ்வளோதான் தேவை. சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பாத்திரம் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு, அப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொறிக்கிட்டு, கடுகு பொறிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வெங்காயம், கருகப்பில், வரமிளகா எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் காளான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அது வந்து லஞ்ச் பாக்காக கொடுத்துறதுக்காக பீட்ரூட் ரைஸ் செய்கிறோம். அதுக்கப்புறமா துருவின பீட்ரூட்டையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வணக்கிடுங்க. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு வணக்கிடுங்க. நல்லா வணங்கட்டும். இதை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு எடுத்து வணக்கிடுங்க. கொஞ்சம் வேகட்டும். நல்லா பாருங்கள், சுண்டி வந்துருச்சு. தண்ணியெலாம் சத்தி சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம சாப்பாடு போட்டுக்கலாம். சாப்பாடு போட்டு நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், சூப்பராக கிளறியாச்சு. சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி.